சொல்லிட்டே தொடங்குற சீமான் கரியிலேடா, சீமான் கணுக்காலில இருக்கிற ரோமத்தை கூட பிடுங்க எங்கள் தம்பிகள் உங்களை விட மாட்டேன். உங்கள் கொடி இந்த மண்ணில் ரத்த ஆற்றை ஓடவிட விரும்பும் என்று சொன்னால் எங்கள் புலிக்கொடி அதை விட ஓரடி மேலே பறந்து இந்த மண்ணையும் மக்களையும் காக்கிற வேலையை செய்யும். வரலாற்றின் பெரும் யுத்தத்தை நாங்கள் நடத்த வந்து விட்டோம். ஜனநாயக களத்திலே நிற்கிறோம். கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுவோம், கரத்தை கரத்தால் எதிர்கொள்வதற்கும் தயாராகி நிற்கிறோம் என்பதை நாம் தமிழர் பிள்ளைகளை எச்சரிக்கையாக சொல்லுகிறோம். கவனமா இருக்கணும். தமிழ்நாடு அமைதி பூங்கா அப்படியே இருக்கணும். சீமானை போல, சீமானுக்காக இன்னொருவரை களமர களமற்று தேடினான். சீமானை போல ஒருவன் வேண்டும் என்றால் இனித்தான் செய்ய வேண்டும். இன்னும் எவனும் பிறக்கவில்லை இந்த மண்ணில். நாம் தமிழிலே குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டோம். சமஸ்கிருதத்திலேதான் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று வாதாடிய வழக்கறிஞர் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர் அல்ல, திராவிடர்களிடத்தை சேர்ந்தவர். இதைத்தான் நாங்கள் தமிழ்நாட்டு தெருக்கள் முழுவதும் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆரியம் வேறு, திராவிடம் வேறு அல்ல. இந்த ஜே எல்லாம் போடுகிறவர்கள் முழங்கி இருக்க வேண்டாம், முணங்கியாவது இருக்கலாம் இல்லையா? என் நாட்டுக்குள்ள ஏன் அமைச்சர் போயிருக்காரு? எப்படா சீனா நீ பேசினாய்? சிஏஏவிற்கு எதிராக எவன் போராடினாலும் சுட்டுக் கொள்ள வேண்டும். அதே போல கொலை இங்கும் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அதற்கு பொருள். இந்த வன்முறை பேச்சை பேசுகிற எச் ராஜா உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும். தேச துரோக குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும். நீ என்னை கேள்வி கேட்பாய், நான் உனக்கு காட்டணுமா? தொலைச்சிருவோம் சொல்ற. இப்ப நாம் தமிழர் கட்சி பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அதே வேகமும் வெறியும் கொள்ற நிலையை உருவாக்கிறாரே சொல்ற தமிழ்நாட்டுக்குள்ள. கவனம் 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 நான் சொல்லுகிறேன் எச் ராஜா அவர்களே, கவனம். மணியாட்டி கொண்டிருக்கிற கூட்டம் முழுமையாக மத்திய ஆசியாவிற்கு போக வேண்டிய நிலை வரும். எனவே வாய் மூடி இருக்க வேண்டும் என்று நாம் தமிழர் எச்சரிக்கை செய்கிறது, எச்சரிக்கை செய்கிறது. நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் என்னதான் பேசுகிறார்கள் என்று பார்ப்போம். என்ன செய்திதான் சொல்லப் போகிறார்கள் என்று எப்போதும் போல் நம்மை ஆவலுடன் கவனித்துக் கொண்டிருக்கிற பெருமரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, எந்த திசையில் இருந்து வீசினால் இவன் தலையில் சரியாக விழும் என்று அந்த திசையிலே அமர்ந்து கொண்டு நேரம் பார்த்து அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகிறேன். இன்றைக்கு கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம். நம் நாட்டில் பல்வேறு சட்டங்கள் வந்திருக்கிறது. இந்த சட்டங்களை எல்லாம் சட்டம் வருகிற போது அதனால் யாராவது பாதிக்கப்பட்டால் அவனெல்லாம் அந்த சட்டத்தை கொண்டு வராதே என்று எதிர்த்து போராடுவார்கள். அது ஜனநாயகம், நாம் பார்த்திருக்கிறோம். எனக்கு தெரிந்து வரலாற்றிலேயே முதல் முறையாக சட்டத்தையும் கொண்டு வந்துவிட்டு அந்த சட்டத்தை ஆதரிப்பதற்கு போராட்டம் பண்ணுவதற்கு ஆளையும் அனுப்பியிருக்கிற கட்சியினுடைய ஆட்சி இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. உலகிலேயே முதல் முறை பயங்கரமாக போராட்டம் நடத்துகிறான். நாம் நடத்துகிற போராட்டத்தை விட பெரும் போராட்டம் எல்லாம் நடத்துகிறான். நான் வருகிற போது கூட பார்த்தேன், ஒரு பெரிய முகாம் போட்டு உட்கார்ந்திருக்கிறான். பயங்கரவாதிகளை வெளியேற்று என்று போட்டிருந்தது. உடனே என்ன கேள்வி வரும்? பார்த்தவுடன் என்ன கேள்வி வரும்? யாரை சொல்லுகிறான்? பக்கத்திலேயே மூன்று படங்களையும் வைத்திருக்கிறான். பயங்கரவாதிகளை வெளியேற்று, யாரடா அந்த படம்? அவர்கள் வேறு யாரும் இல்லை, எங்கள் முன்னோர்கள். தயவு செய்து வெளியேற்று, நாங்களும் அதைத்தான் கேட்கிறோம். நாம் போராட போனால் மக்கள் நம்மோடு நின்று போராடுகிறார்கள். நாம் களம் அமைக்கிற போதெல்லாம் மக்கள் திரண்டு நம்மை ஆதரிக்கிறார்கள். ஆனால் இவன் போராட போனால் முந்தா நாள் ரெண்டு நாளைக்கு முன்னால் போராட்டத்திற்கு வந்த அம்மா பேட்டி கொடுக்கிறது 200 ரூபா தரம்னு கூட்டிட்டு வந்தானுங்க. 100 ரூபாய்ங்கிறான். இப்போ அம்மா உங்களுக்கு சிஏஏ குறித்து தெரியுமா? யார்? நம்ம செய்தியாளர். அவரையெல்லாம் தெரியாதுங்க, 200 ரூபா கொடுக்கறேன்னு சொன்னவரை தான் தெரியும். அவன் இங்க தான் நின்றுட்டு இருந்தா, இப்பதான் போயிட்டா, 100 ரூபா தான் கொடுத்தா, வண்டிக்கு காசு இல்லை. இது போராட்டம். உலகத்திலேயே ரொம்ப குசும்பு கொண்டவர்கள் இந்த மேற்கு தமிழகம், நம்ம பகுதி மக்கள்மா. கோயம்புத்தூர் திருப்பூர்க்கார இந்த பகுதி பூரா கொஞ்சம் குசும்பதிக. நம்ம மணிவண்ணன் ஐயா மாதிரி, நம்ம சத்யராஜ் மாதிரி, உலகம் முழுக்க இவன் போராட்டத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மால் கொண்டு போய் பிரியாணி அண்டாக்கு பாதுகாப்பு வேணும்னு கொடுத்துட்டான். பேரணி நடத்துகிறான் இவன் கொண்டு போய், ஐயா எங்களை, எங்களுக்கு எங்கள் உயிர் பாதுகாப்பு அப்புறம் இருக்கட்டும், இவன் எங்கள் மயிரை கூட பிடுங்க முடியாத எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்கள் பிரியாணி அண்டாவை காப்பாற்றிக் கொடுங்கள். கொண்டு போய் கொடுத்து விட்டான். காவல்துறை அதிகாரிகளும் வாங்கி கொண்டார்கள். வேற வழி இல்லை, ஏன்னா கடந்த கால டிராக் ரெக்கார்டு பார்த்துதான் முடிவு பண்ண முடியும். போராடுறா என்று சொன்னால் போராடுகிறேன் பெருவழி என்கிற பெயரில் பிரயாணி அண்டாவை திருடுகிற கூட்டம் நாட்டை ஆளுகிறது.
இவனை எதிர்த்து போராட வேண்டிய காலத்தில், அந்த காலகட்டத்தில் வரலாற்றின் கெட்ட வாய்ப்பாக நாம் நிற்கிறோம். இப்ப இன்னைக்கு என்ன சட்டங்கள், இவன் போடுற சட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் பயங்கரமான சட்டங்களாகவே இருக்கிறது. இப்ப நாம் தான் அதை தொடர்ச்சியா பேசிக்கொண்டே வருகிறோம். சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை போடுகிறான். இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் யார் என்பதை நாங்கள் தீர்மானிக்க போகிறோம். அதிலே வெளிநாட்டிலே இருந்து வந்தவனை முழுக்க அனுப்பிவிட்டு இங்கே இருந்தவனை, இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்களை நாங்கள் இங்கே ஏற்றுக்கொள்வோம். வெளிநாட்டிலே இருந்து வந்திருந்தால், அதுக்கு தான் சில நாடுகளை குறிப்பிட்டு சொல்கிறான். அண்டை நாடு ஆப்கானிஸ்தான் எப்படி இந்தியாவுக்கு அண்டை நாடு என்று இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அண்டை நாடு என்கிறான். ஆப்கானிஸ்தானில், வங்காள தேசத்தில், பாகிஸ்தானில் இருந்து வருகிறவர்கள், அவர்களினுடைய குடியுரிமையை பார்ப்போம். அப்படி வந்திருக்கிறவர்கள், ஏற்கனவே வந்துவிட்டவர்கள் இந்துக்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்குவோம், கிறிஸ்தவர்களாக இருந்தால் வழங்குவோம். இப்படி சொல்லிவிட்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வழங்க மாட்டோம். அங்கையோட நிறுத்தினா என்ஆர்சின்னு ஒண்ணு போட்டான். அது என்னடா என்ஆர்சி? அதுதான் இப்ப ராஜீவ்காந்தி குறிப்பிட்டு அழகா சொன்னாரு, நீ இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். யாரிடம் நிரூபிப்பது? இப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுகிறோம், நியாயமாக நேர்மையாக நீ என்ஆர்சியை கூட நடத்தி தான் பாறேன். என்ஆர்சியில வந்து கேள்விகள், உங்க பேரு கல்யாண சுந்தரம், உங்க அப்பா பிறந்த ஊரு சொல்லிடுவேன் நான், கரவழி மாதப்பூர், உங்க அம்மா பிறந்த ஊரு உடுமலைப்பேட்டைங்க, உங்க ஐயன் எங்க ஐயனையும் சொல்லுவேன். அப்புறம் மூணு தலைமுறை ஏதோ தெரிஞ்சு சொல்லிட்டே வருவோம். ஊராவது இருக்குது, கடைசியா எங்க போய் நிப்போம்? நாம இங்க உட்காந்துக்கிற அத்தனை பேருக்கும் சரியா இடத்துக்கு போயிருவோம். 1000-2000 வருஷம் முன்னாடி நம்ம தெளிவா சொல்லிடுவோம். ஏன் தெரியுங்களா? எல்லாத்துக்கும் குலதெய்வ வழிபாடுன்னு ஒண்ணு இருக்குது. இங்கிருந்து சமயம் மாறியவர்களுக்கு கூட தாங்கள் எந்த மண்ணிலே இருந்து வந்தவர்கள் என்கிற அடையாளம் இந்த மண்ணிலே இருந்துதான் கொண்டிருக்கிறது. ஆனா இந்த சோதனையை செஞ்சு எச் ராஜாட்ட கேட்டீனா, உங்க அப்பா எங்க பிறந்தார்? இங்கதானுங்க பக்கத்துல, ஒரு 200 கிலோமீட்டருக்கு அந்தல போயிரும். அவர் அப்பா எங்க பிறந்தார்? அதுல இருந்து 500 கிலோமீட்டருக்கு அந்தல போயிரு, வடக்கீங்க. அவர் அப்பா எங்க பிறந்தார்? இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர். அதற்கு மூன்றாவது தலைமுறைக்கு போனால் கைபர் போலன் கணவாயின் கதவுகளுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருப்பான். இப்பொழுது சிஏஏவை என்ஆர்சி எங்கே அமல்படுத்த வேண்டும்? அங்கே அமல்படுத்த வேண்டும். சிஏஏ அமல்படுத்தினால் நான் சொல்லுகிறேன், ஹெச் ராஜா அவர்களே கவனம், மணியாட்டி கொண்டிருக்கிற கூட்டம் முழுமையாக மத்திய ஆசியாவிற்கு போக வேண்டிய நிலை வரும். எனவே வாய் மூடி இருக்க வேண்டும் என்று நாம் தமிழர் எச்சரிக்கை செய்கிறது, எச்சரிக்கை செய்கிறது. சும்மா விளையாட்டு வேலையில் யாருக்கு யார் குடியுரிமையை நிரூபிப்பது? யார் நிரூபிப்பது? இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடியவர்களினுடைய வீர வாரிசுகள் தமிழர்கள். நீ இங்க போய் கேள், எங்க மதுரையில போயிருங்கள், எங்கள் வேலுநாச்சியினுடைய வாரிசுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கள் குயிலியினுடைய வாரிசுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கள் கப்பலோட்டிய மொழியின் வாரிசுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கள் தீரன் சின்னமலையின் வாரிசுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கள் காமராஜின், எங்கள் கக்கனின் வாரிசுகள் இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹெச் ராஜா அவர்களை நீங்கள் யார் வாரிசு தெரியுமா? இந்திய விடுதலை போராட்டம் நடந்த போது தன்னை வெள்ளைக்காரன் சிறையிலே வைத்து அடித்து துன்புறுத்தி தனது சிகரெட்டால் மீசையை கருக்கிய போது முழுவதும் வெந்து போன நிலையிலும் இன்றைக்கு வரைக்கும் மீசை வைக்க முடியாதானால் அந்த ஆளுமையோடு இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகா பெரும் தியாகி தோழர் நல்லகண்ணுவினுடைய வாரிசுகள் நாங்கள். அவர் போராடி கொண்டிருந்த காலத்தில் அந்த விடுதலை போராட்டத்தை வெள்ளைக்காரனுக்கு காட்டி கொடுத்து விட்டு, நான் இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபடவில்லை, இவனெல்லாம் ஈடுபட்டான் என்று காட்டிவிட்டு வெளியே வந்த வாஜ்பாயினுடைய வாரிசுகள் நீங்கள். உனக்கு நான் என்னுடைய குடியுரிமையை காட்ட வேண்டுமா? நீ என்னை கேள்வி கேட்பாய், நான் உனக்கு காட்டணுமா? தொலைச்சிருவோம் சொல்ற. இப்ப நாம் தமிழர் கட்சி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அதே வேகமும் வெறியும் கொள்ற நிலையை உருவாக்கிறாரே சொல்ற தமிழ்நாட்டுக்குள்ள கவனம் கவனம் கவனம். நீ யார்? நீ யார் ஹெச் ராஜா? இந்த மண்ணுக்கு ஹெச் ராஜாவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த மண்ணிலே, இந்த மண்ணிலே இருக்கிற ஒருபடி மண்ணுக்கும் சொந்தம் இல்லாத வந்தேரி கூட்டம் நீ நீ பேசுற. ஐயா நெல்லைக்கண்ணன் பேசினார்னா கைது பண்ணிட்டு போயிடுறானுங்க. ஐயா என்ன பேசினாரு? சோழிய முடிங்க சொல்லிட்டாராம். எல்லா இந்தியனும், ஒட்டுமொத்த இந்தியா இருக்கிற அத்தனை இந்தியனும் மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கிறது அந்தாலும் பேசிட்டாரா? அப்படிதான் நான் நினைக்கிறேன், என்னோட அப்படி தோணுச்சு எனக்கு. சரி பேசிட்டார். நல்ல மனிதன், தமிழாய்ந்த பெருமகன், கை செய்து கொண்டு போய் விட்டாய். உண்மையில் அவர் எந்த வன்முறையும் தூண்டுகிற பேச்சை பேசவில்லை. ஆனால் ஹெச் ராஜா பேசுகிறார். என்ன பேசி இருக்கிறார் தெரியுமா? இந்த நிலை தொடர்ந்தால் சீமான் கறி தமிழ்நாட்டிலே கிடைக்கும், அந்த நிலையை உருவாக்குவோம்.
எங்களுக்கு அப்பவே தெரியண்டா, நீ எங்களை மாடு சாப்பிட வேண்டாம் சொல்லும் போதே தெரியண்டா. நாங்கள் மாடு சாப்பிடுகிற போது சங்கடப்பட்ட கூட்டம், இன்றைக்கு மனித கறி மீது ஆசை கொள்கிற நிலையை நாம் தமிழர் பிள்ளைகள் உருவாக்கி விட்டோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கசாப்பு கடை கூட்டம் தான். நான் ஹெச்ராஜாவுக்கு தொடர்ந்த கூட்டத்தை தொடங்கும் போதே சொல்லிட்டே தொடங்குறேன், எனக்கு கல்லுக்கில்லாம் ரெடி பண்ணணும் பிள்ளை, சொல்லிட்டே தொடங்குற, சீமான் கரியிலேடா, சீமான் கணுக்காலில இருக்கிற ரோமத்தை கூட பிடுங்க எங்கள் தம்பிகள் உங்க விட மாட்டேன். அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு மறுபடியும் வீறு கொண்டு எழுகிற நிலை உருவாக்கி போட்டான் பாருங்க. 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் நாம அரசியலா முன்னேறி வந்துட்டு இருக்கிற போது நாங்க சொல்றோம், இந்த விளையாட்டு வேலையெல்லாம் இங்க பண்ணக்கூடாது. இந்த சிஏஏ சட்டத்தை போட்ட, இந்த என்ஆர்சிய போட்ட, இதை எதிர்த்து மக்கள் போராடுகிறார்கள்னா தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னு போராடுறான், என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்று போராடுறா. போராட்டம் என்பது விளையாட்டா? எதுக்கு விளையாட்டு? யார் வந்து வேலை வெட்டி விட்டு போட்டு உட்கார்ந்து போராடிட்டு இருப்பானா? போராடுகிறான் என்றால் தன்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளை இந்த மண்ணிலே வாழ முடியாது என்பது தெரிந்தவர்கள்தானே போராடுகிறான் என்றால், ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும்? போராட்டக்காரர்களை சந்திக்க வேண்டும், போராட்டக்காரர்களிடம் விளக்க வேண்டும், இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றால் சொல்ல வேண்டும், விளக்கி அவர்கள் என்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்களோ அந்த சரத்துக்களை சட்டத்திலே இருந்து நீக்க வேண்டும். இதுதானே குடியாட்சி தத்துவம். நீ என்ன செய்யற? சட்டத்தை போட்டு சட்டத்துக்கு எதிராக ஜனநாயக முறையில மக்கள் போராடிட்டு இருந்தா டெல்லியில விட்டு அடிக்கிறானுங்க. இப்ப நான் சொல்றேன், விடுதலை அடைந்த இந்தியாவினுடைய வரலாற்றில் கருப்பெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய கோர முகத்தை, கேவல முகத்தை இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம். 40க்கும் மேற்பட்டவர்களை கொலை செய்து போட்டிருக்கிறது இந்த பாசிச பாரதிய ஜனதா அரசு. நான் குற்றம் சாட்டுகிறேன். கொண்டிருக்கிறா, சுட்டுக் கொண்டிருக்கிறா. கொன்றவையா? காவல்துறையா? காவல்துறை நிக்குது. காவல்துறை 4 நாளா 5 நாளா போராட்டம் நடைபெறுகிற போது பாதுகாப்பாக நிக்குது. காவல்துறையினால் எந்த கலவரமும் வரல. ஒரு காளிப்பயல், கபில் மிஸ்ரா என்கிற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு காளிப்பயல், அவன் வந்து சொல்லுகிறான், இன்னும் ஒரு நாளில் இந்த இடத்திலிருந்து கலைந்து போகவில்லை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நான் எங்கள் படையோடு களத்திலே இறங்குவேன். நீ யார் பட? நீ இறங்கணும். காவல்துறையும் தாண்டி போய் உள்ளே போய் அடித்தான், கலவரத்தை உருவாக்கினான். உருவாக்கி அங்கே பிரச்சனை வந்து சண்டைகளை உருவாக்கி துப்பாக்கி சூடு வரைக்கும் போய் 40 பேருக்கு மேலே பலி. இவனால் தான் பிரச்சனை உருவானது, இவன் தான் போய் அங்கே கலவரம் பண்ணினான் என்று கல்யாண சுந்தரமா சொல்லுகிறான், நாம் தமிழர் கட்சியா சொல்லுகிறது அண்ணன் சீமானா சொல்லுகிறார். இந்த நாட்டினுடைய நீதிபதி சொன்னார், டெல்லியிலே வழக்கு போகிற போது நீதி அரசர் கேட்டார், என்னப்பா இப்படி பண்ணி வச்சிருக்கிறேன், இவ்வளவு பெரிய கலவரம் நடந்ததே, காவல்துறை உயர் அதிகாரி அவர்களே உங்களுக்கு இது தெரியாதா? இந்த கலவரத்தை உருவாக்குவதற்காக ஒருவன் பேசி இருக்கிறானே, அந்த பேசியவர் மீது நடவடிக்கை எடுத்தீர்களா என்று கேட்கிறார். காவல்துறை அதிகாரி சொல்லுகிறார், இல்லை, அவர் இப்படி கலவரத்தை தூண்டுகிற விதமாக பேசினார் என்கிற செய்தி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். தெரியாது. சரி, போட்டு காட்டுங்கள் என்று சொல்லி நீதிமன்றத்திற்குள்ளேயே அவர் பேசிய பேச்சை நீதிபதி ஒளிபரப்பி காட்டினார். ஒளிபரப்பி காட்டிவிட்டு சொன்னார், இவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை நாளை காலை நீங்கள் எனக்கு இங்கே வந்து பதில் சொல்ல வேண்டும், உங்கள் அரசோடு பேசிவிட்டு வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார். வெளியே போன காவல்துறை அதிகாரி அடுத்த நாள் நீதிமன்றத்திலே வந்து இந்த காரணத்தால் இவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்ல வேண்டும் இல்லையா? காவல்துறை அதிகாரி காலையிலே எழுந்து பல்விளக்கி தயாராவதற்குள்ளாகவே நீதிபதியை இடமாற்றம் செய்து விட்டான். முரளிதர் ராவ் என்கிற அந்த நீதி அரசர் ஓர் இரவில் இடமாற்றம். ஏன் நீதிபதியை இடமாற்றம் செய்தாய்? நீ நீதியோடு இருந்தால், நேர்மையோடு இருந்தால் நீதிபதியை இடமாற்றம் செய்ய வேண்டிய தேவை உனக்கு என்ன வருகிறது? அப்பொழுது உடனே சொல்லுகிறான், இந்த நீதிபதி டிரான்ஸ்பர் பண்றதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டோம், இன்னைக்கு தான் அதை கொடுக்கிறோம். நாம் என்ன கேட்கிறேன், எந்த நீதிபதிக்கு நீ ஆர்டர் கொடுத்தாலும் 10 நாள் 15 நாள் அவருக்கு அவகாசம் கொடுப்பாய் இல்லையா? இவரை மட்டும் ஏன் ஒரே நாளில் போக சொல்லுகிறாய்? ஏனென்றால் அவன் நீதிக்காக நிற்கிறார், எனவே அவர் எங்களுக்கு ஒத்து வரமாட்டார், போக வேண்டும். லாய் சுப்ரீமசி, அதுதான் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. இந்த நாட்டில் யாரின் ஆட்சி நடக்கிறது? ஐயா மோடி அவர்களின் ஆட்சி நடக்கிறது? இல்லை, அவர் பிரதமர், அவ்வளவுதான். இந்த நாட்டினுடைய ஆட்சி என்பது சட்டத்தின் ஆட்சி. அந்த சட்டத்தின் ஆட்சியை ஏற்றுக்கொண்ட குடிமக்கள் தான் நீங்களும் நானும். அந்த சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பிலே இருக்கிற நீதிபதிக்கே இந்த நிலை என்றால் இந்த நாட்டில் குடிமக்களுக்கு என்ன நிலை என்பதை நாங்கள் சொல்லி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் அவசியமும் இல்லை. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. நாட்டில் திட்டமிட்டு வன்முறையை கிளப்புகிறான். டெல்லியிலே சட்டமன்ற தேர்தல் நடந்தது,
இந்த சட்டமன்ற தேர்தலில் பரப்புரை செய்ய போறாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் அனுராஜ் தாக்கூர். போய் என்ன சொன்னான் தெரியுமா? பரப்புரையிலே பேசியிருக்கிறான். நான் பேசுகிற எதற்கும் ஆதாரம் இல்லாமல் இல்லை, எல்லா ஆதாரத்தையும் கையிலே வைத்துக் கொண்டு பேசுகிறேன். பரப்புரையிலே போய் பேசினான், சிஏஏவிற்கு எதிராக எவன் போராடினாலும் சுட்டுக் கொல்ல வேண்டும். சொன்னவன் யார்? நாட்டினுடைய மத்திய அமைச்சர். இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டின் பாதுகாப்பை, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பேன் என்று சொல்லி பதவியேற்ற அமைச்சர் சொல்லுகிறார், மக்கள் போராடினால் சுட்டுக் கொல்ல வேண்டும். கைது செய்யப்பட்டாரா? அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டாரா? பாரதிய ஜனதாவின் தலைமை கண்டனமாவது வெளியிட்டதா? இன்றைக்கு வரைக்கும் வாய் திறக்கவில்லை. இதையும் தாண்டி வர்மா என்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் பாரதிய ஜனதாவின் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் போய் பேசுகிறார் டெல்லி பரப்புரையில, ஒருவேளை டெல்லியில நடக்கிற தேர்தல்ல ஆம் ஆத்மி வென்றுட்டான்னா இந்து இளைஞர் எல்லாரும் சேர்ந்து, இந்த இஸ்லாமிய இளைஞர் எல்லாரும் சேர்ந்து இந்து பெண்களை பாலியல் வன்புணர்ப்பு செய்து விடுவான்னு பேசுறான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். கைது செய்யப்பட்டாரா? சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? ஆனா என்ன நடந்துச்சு தெரியுங்களா? மரண அடியை கொடுத்தான் டெல்லி மக்கள். இவன் பண்ண பரப்புரைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசவே இல்லை, நடந்து தெருவிலே போய்கொண்டே இருந்தான். மாற்று அரசியலே இந்த மண்ணின் தீர்வு என்பதை முடிவு செய்த பிறகு மக்கள் வாக்களித்தார்கள். ஒன்னும் இல்லாம பாரதிய ஜனதா வேறு ஏழு இடம் போய் நின்னா அத்தனையும் ஆம் ஆத்மி வென்று அங்கே ஆட்சி அமைத்தான். ஆனால் வன்முறையை தூண்டுகிற வேலையை பாரதிய ஜனதா செய்கிறது, செய்வதோடு நிற்கவில்லை. நான்கு நாட்களுக்கு முன்னால் ஹெச் ராஜா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார், நான் இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு, உளவுத்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். அவர் சொல்லுகிறார், டெல்லியிலே நடந்தது தமிழ்நாட்டிலே நடக்க வாய்ப்பு இருக்கிறது, அதே போல கொலை இங்கும் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அதற்கு பொருள். இந்த வன்முறை பேச்சை பேசுகிற ஹெச் ராஜா உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும். தேச துரோக குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும். செய்வீங்களா? செய்தீங்கன்னா உண்மையான ஜனநாயகம் வாழுகிறது என்று பொருள். இல்லை என்றால் காவல்துறைகளும் ஒரு நாள் நாம் தமிழரோடு சேர்ந்து போராட வேண்டிய சூழல் இந்த மண்ணிலே உருவாகிவிடும் என்பது பொருள். காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்க அதிகாரத்தை கொடுங்க, அவங்களோட அதிகாரத்தை ஏன் தடுக்கிறீங்க? அவங்க அதிகாரத்தை தடுக்கிறப்பாக உங்க அந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்தவன் யார்? யாராச்சும் மரியாதை உண்டா? இப்ப ஹைகோர்ட்டுங்கிற வார்த்தை சொல்றதுக்கே பயமா இருக்குதுங்க. உண்மையா சொல்றேனுங்க, நான் நல்லா வகுப்பு எடுக்கும் போது மாணவர்கள் மத்தியில் உட்காந்து கீழே ஹைகோர்ட்ல ஒரு தீர்மானம்னு அவன் இப்படிங்கிறான். அட, அது இல்லடா, அது நம்ம நம்முடைய ஏன் அதனுடைய மதிப்பு, அந்த மதிப்பு சாதாரண இடம் இல்லைங்க. இந்தியாவினுடைய உயர் நீதிமன்றம்ங்கிறதெல்லாம் நீங்க சாதாரணமாக நினைச்சிடக்கூடாதுங்க. இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டமும் இந்த உயர் நீதிமன்றமும் இந்த மக்களினுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள். இந்த ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்காக செத்து போனவன், தூக்கு கயிற்றிலே தொங்கியவன், குண்டாந்தடிகளால் அடிபட்டவன் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில். இதே திருப்பூர் திருவீதிகளிலே கொடிபிடித்து கோஷமிட்டு வருகையிலே போலீஸ் குண்டாந்தடி தன் மண்டையை பிளந்து செங்குருதி குபுகுபூ என ஓடிய போதும் கொஞ்சமும் அஞ்சேன் என்று சொன்ன கொடிகாத்தகுமரன் பிறந்த மண்ணிலே நின்று கொண்டு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த கொடிகாத்தகுமரன் எல்லாம் நினைத்த செய்தி, நாளைக்கு இவரெல்லாம் வந்து நம்மை ஆளுவான் என்று அவரெல்லாம் உயிர் கொடுக்கவில்லை. இந்த நாட்டை மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் கூறுபோடுவார்கள், அதற்காக நாம் விடுதலை வாங்கி தர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அந்த லட்சக்கணக்கான லட்சிய தீபங்கள் எரிந்ததனால் கிடைத்த விடுதலையை திருடிக் கொண்ட கூட்டம் ஆட்சி அமைத்து நிற்கிறது. எல்லா உரிமையும் இருப்பாவே, சிஏஏ என்ஆர்சி மட்டுமா பிரச்சனை? எத்தனை பிரச்சனைங்கிறீங்க? இப்ப இங்க வந்து நாங்கள் அதை செய்து விடுவோம், இதை செய்து விடுவோம், அங்கே நடந்தது இங்கே நடக்கும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் இப்ப உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன், அன்பிற்குரிய பாரதிய ஜனதா சகோதரர்கள் நீங்களும் நின்று கேட்டுட்டு இருப்பீங்கிற நம்பிக்கையோட சொல்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அருணாச்சல பிரதேஷ் என்கிற இந்தியாவினுடைய மாநிலத்திற்கு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போனார். இது ஒரு பெரிய செய்தி இல்லை. அம்மா இருக்கும் போதும் கூட அம்மாவை சந்தித்தார் அமைச்சர்னா அது ஒரு செய்தியா இருக்கும். இப்ப இதெல்லாம் ஒரு செய்தி இல்லை. அருணாச்சல பிரதேசத்திற்கு அமித்ஷா போனார், அவ்வளவுதான். போன அடுத்த நாள் சீனா ஒரு அறிக்கை விடுகிறான், அருணாச்சல பிரதேசத்திற்குள் அத்துமீறி அமித்ஷா நுழைந்தது சீனாவின் இறையாண்மைக்கு எதிரான செயல், இதை கண்டிக்கிறோம் என்று சொல்லுகிறான். செய்தியை படித்தவுடன் எனக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. என்னடா வம்பாக இருக்கிறது? இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மாநிலத்தில் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் போகிறார், அதற்கு ஏன் சீனா கண்டிக்கிறான்?
என்று பார்த்தால், இந்தியாவிலே இருக்கிற மேப் நம்முடைய வரைபடத்தில் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுக்குள் இருக்கிறது. சீனாக்காரன் போடுகிற மேப்பில் அருணாச்சல பிரதேசம் சீனாவிற்குள் இருக்கிறது. இந்த அருணாச்சல பிரதேசம் இப்ப யார் வைத்திருக்கிறார்கள்? அந்த கேள்வியை நாம் கேட்கவே முடியாது. சீனா சொல்லுகிறான், நான் தான் வைத்திருக்கிறேன், அது தெற்கு திபெத்தினுடைய ஒரு பகுதி என்று சொல்லுகிறான். இவர்கள் இங்கே இந்த சத்தம் போடுகிறவர்கள், எங்கள் நாட்டை எங்கள் மண்ணை இந்த ஜே எல்லாம் போடுகிறவர்கள் முழங்கி இருக்க வேண்டாம், முணங்கியாவது இருக்கலாம் இல்லையா? என் நாட்டுக்குள்ள ஏன் அமைச்சர் போயிருக்காரு, எப்படா சீனா நீ பேசினாய், எச் ராஜா ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம் இல்லையா, போடுவானா? சீமான் கறி கிடைக்கும் என்று பேசுகிறவர்களே, கொஞ்சம் சீனாக்காரன் கறியை தருகிறீர்களா? தைரியம் இருக்கிறதா? போய்த்தான் பாரேன், துப்பாக்கி கொண்டு சுடுவோம், போ அருணாச்சல பிரதேச எல்லையில் நின்று சுடு, உன்னை யார் கேட்டார்? அப்ப நாட்டை பாதுகாக்க துப்பு இல்லை, ஆனால் இவன் இங்கே இருக்கிற சொந்த குடிமக்களை வந்தேரிகள் என்று பேசிக் கொண்டிருக்கிறான். யார் இந்த மண்ணின் வந்தேரி என்பதை நாம் இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. வரலாற்று காலம் வந்துருச்சு, புது புது அரசியல் யுத்திகளை தூக்கிட்டு வர்றது. ஏன் நாடு நாட்டில் நான் கட்டின கோயில் எங்களுடைய தஞ்சை பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற கடவுள் யார் கடவுள்? தென்னாடுடைய சிவன். அவர் எந்நாட்டவர்க்கும் இறைவனாய் இருக்கலாம், ஆனால் அவர் என் கடவுள், தென்னாடுடைய சிவன். கட்டியவன் யார்? என் மன்னன். இந்த புலிக்கொடியை தூக்கிக் கொண்டு உலகின் பல நாடுகளை கடல் மூலம் வென்றெடுத்த எங்கள் ராஜராஜ சோழன் கட்டி எழுப்பிய கோயில். சிற்பம் படித்தவன் யார்? தமிழன். கோயில் கட்டியவன் தமிழன், மதிச்சுவர் எழுப்பியவன் தமிழன். எல்லாம் முடிந்து விட்டது. உள்ளே கொண்டு போய் கடவுளை வைத்து நாங்கள் ஆயிரம் ஆண்டுகளாய் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் எங்கள் சிவனை. இன்றைக்கு இவன் சொல்லுகிறான், தமிழிலே குடமுழுக்கு செய்யக்கூடாது. எதிலே செய்யலாம்? சான்ஸ்கிரிட்ல தான் செய்யணும். சான்ஸ்கிரிட் என்கிற ஒரு சொல்லே சமஸ்கிருதத்தில் இல்லை, அந்த சொல்ல கண்டுபிடிச்சவனே வெள்ளக்காரன் தான், அது சமஸ்கிருதம் தான். சான்ஸ்கிரிட்டில் தான் செய்ய வேண்டும். சரி, ஏன் சான்ஸ்கிரிட்டில் செய்ய வேண்டும்? ஏனென்றால் தமிழில் செய்தால் சிவனுக்கு புரியாது. இப்ப நம்முடைய கேள்வி என்னவென்றால், சிவனுக்கு புரிகிற மொழி எது? அவன் சொல்லுகிறான், சிவனுக்கு புரிகிற மொழி சமஸ்கிருதம் தான். இதை யார் சொன்னார்கள்? அதுதாங்க காலகாலமா நடக்குது, அதை மாத்தக்கூடாதுங்க. ஏன் மாத்தக்கூடாது? நான் என்ன கேட்கிறேன், கோயில் என் ஊரில் இருக்கு, நான் கட்டின கோயில், என்னுடைய கடவுள், நான் ஏன் தமிழிலே குடமுழுக்கு செய்யக்கூடாது? என்ன காரணம் கேட்டோம், கேட்ட ஒரே ஒரு அரசியல் கட்சி, முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாம் தான் முழக்கத்தை வச்சோம், மணியரசனையா தான் முதல் முழக்கத்தை வச்சாங்க. இப்படியான அமைப்புகள் வைக்க தொடங்கினாங்க, எல்லா அரசியல் கட்சியும் ஆதரிச்சது. ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் ஆதரிக்கல, ஆதரிக்காத அரசியல் கட்சி பாரதிய ஜனதா. நீதிமன்றத்துக்கு வழக்கு போனது, ஏன் கும்பாபிஷேகமே நீங்க சமஸ்கிருதத்தில் செய்யணும், குடமுழுக்கு செய்யக்கூடாதா தமிழ்ல, கேட்டு நாம் வாதாடினோம். நீதியரசர் பார்த்து கேட்டார், நீதிமன்றத்திலே வழக்கறிஞர் முன்னிலையில் கேட்டார், என்னென்ன சான்று இருக்கிறது, ஏன் நீங்கள் சமஸ்கிருதத்திலே குடமுழுக்கு செய்ய சொல்லுகிறீர்கள்? நம்மளை முதல்ல கேட்டார், ஏன் தமிழ்ல செய்யணும்? அப்ப நம்ம வழக்கறிஞர்கள், நம்முடைய அறிஞர்கள் அவங்க எடுத்து கொடுக்கறாங்க, ஐயா பாருங்க, கல்வெட்டு சான்று இருக்கு, வரலாற்று சான்று இருக்கு, இலக்கிய சான்று இருக்கு, இது எல்லாம் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது, இனியும் நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான சான்றுகள். இந்த சான்றுகளை நாங்கள் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் அவரிடம் கேட்டாங்க, ஏன் சமஸ்கிருதத்தில் நடத்த வேண்டும்? அவர் எழுந்து சொன்னார், ஏனென்றால் சமஸ்கிருதத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது. என்ன இருக்கிறது? வைப்ரேஷன் இருக்கிறது. நீதியரசர் பார்த்தார், நீதிமன்றத்திலே பேசுகிற மாதிரி ஏதாவது உருப்படியாக பேசுங்களேன் என்று சொல்லிவிட்டார். உருப்படியாக பேச தெரிந்தால் நான் ஏனையா இந்த அமைப்பில் எல்லாம் இருக்கிறேன் என்று அவர் மனதிற்குள் நினைத்துக் கொண்டு வெளியே வந்து விட்டார். பிறகு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது, நீதியரசர் தீர்ப்பு கொடுத்தார். அவர் சொன்னார், தமிழிலும் நடத்துங்கள், சமஸ்கிருதத்திலும் நடத்துங்கள். நல்ல வேலையாக கேரளாவில் இருந்து ஆந்திராவில் இருந்தெல்லாம் யாரும் வழக்கு போடவில்லை, இல்லை என்றால் நாம் குடமுழுக்கே 30 நாளைக்கு நடத்த வேண்டி வந்திருக்கும். எல்லா மொழியிலும் பாட வேண்டும் இல்லையா? சிவனை வணங்குகிறவன் ஜெர்மன் வரைக்கும் இருக்கிறான். எனவே கடைசியில் 2 மொழியிலே நடத்தலாம் என்று நாம் மேலே போனோம். தமிழ் ரொம்ப காலத்துக்கு பிறகு தமிழ் எங்கள் பாட்டன் 80,000 கிலோ எடை கொண்ட கோபுரத்தை கட்டி வைத்தான், அந்த கோபுரத்தின் உச்சியில் இருந்து வானோர்க்கு தமிழ் அமுது அனுப்பப்பட்டது, தமிழ்
கோபுரத்தின் உச்சியிலே ஒலித்த காட்சியை பதிவு செய்தோம். நம்மை பார்த்து என்று கேட்கிறான் இல்லையா, நாம் தமிழக கட்சி என்ன செய்தது? ஆயிரம் ஆண்டுகளாய் நீங்கள் போட்டு வைத்திருந்த போலி முடிச்சுக்களை அவிழ்த்து வீசி எங்கள் பெரிய கோயில் கோபுரத்தின் உச்சியிலே தமிழை ஒலிக்க செய்தது. எங்கள் நாம் தமிழர் கட்சி ஒலிக்க செய்தது. பெருமையோடு நிற்கிறோம், திமிரோடு பேசுகிறோம். இதுல பிரச்சனை என்ன உங்களுக்கு ஒரு சொல்ல செய்தி சொல்லிட்டுங்களா? சமஸ்கிருதத்துலதான் குடமுழுக்கு செய்யணும், கும்பாபிஷேகம் செய்யணும்னு வாதாடிய வழக்கறிஞர் எந்த அமைப்பை சேர்ந்தவர் தெரியுமா? நான் சொல்றது பொய்னா இங்க மேடை போட்டு மறுக்கணும். நான் இப்ப ஒரு உண்மை சொல்றேன். நாம் தமிழிலே குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டோம், சமஸ்கிருதத்திலேதான் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று வாதாடிய வழக்கறிஞர் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர் அல்ல, திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர். திராவிடர் கழகத்தின் வழக்கறிஞர் கேட்டார் சமஸ்கிருதத்திலேதான் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும்.